வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்சமான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் அந்த கப்பால் ஈக்குவலாக சன்னாதாலும் உளுந்தம்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு அரை கப்பு, எள்ளு ஒரு நாலஞ்சு பல், பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானதெல்லாம். இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இந்த மிளகு, இந்த எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து நம்ம ரொம்பலாம் ஸ்டோர் பண்ண வேணாம், ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஏன்னா பூண்டெல்லாம் போடுறனால ஒன் மந்த்து, ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரணும், தீயாமல் நம்ம பேன்லாம் வச்சு வறுக்கிறத விட இந்த மாதிரி இரும்பு சட்டியில் போட்டு வறுத்தோம்னா ரொம்ப ஈக்குவலாக நமக்கு வறுபடும். சில்வர் அப்புறம் அலுமினியம் லைட்டான பாத்திரம்லாம் வச்சிட வேணாம், அது ரொம்ப புகைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்ல அடி கனமான பாத்திரமாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வருது, நமக்கே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அப்போ நம்ம இதை எடுத்து தனியாக கொட்டிக்கலாம் ஒரு தட்டில். அடுத்தது உளுந்தம்பருப்பு. எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லாவே வாசம் வரும், கலரும் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். கருப்பு உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அது இன்னும் கூடுதல் சத்து கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வறுத்து நம்ம தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இது எள்ளு, இது ஏற்கனவே வறுத்த எள்ளு தான், நான் திருப்பி ஒரு வாட்டி லைட்டாக வறுக்கிறேன். இந்த எள்ளை வறுத்து அதோட கொட்டாமல் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஒரு வாட்டி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் வறுக்கலாம். அப்படியே ஈரத்தோடையே போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம எவ்வளோ கருவேப்பிலை வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி, ஒன்றரை கைப்பிடி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் அது. அந்த பொடியே பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். நல்லா காஞ்சி போன இலை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அந்த வறுக்கணும். அப்படியே நம்ம கையில் உடைச்சாலே அது உடையணும், அந்த அளவுக்கு வறுபடணும் கருவேப்பிலை. ஏன்னா நம்ம ஒரு மாதம் வைக்க போகிறோம் இல்லைங்களா, லைட்டாக தண்ணியாக இருந்தால் கூட அது ஆகாது. வரமிளகாய் அந்த காம்பை முழுசாக பிச்சிடாமல் கொஞ்சமாக நான் பிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அதை பிச்சுட்டோன்னா அதில் இருக்க விதையெல்லாம் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். அது வராமல் இருக்கணும்னா லைட்டாக காம்ப பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காரத்தை ஏற்ப நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு, மிளகுலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகையும் நல்லா வறுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும், அதுவும் நல்லா வாசம் வரும். அப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுப்பை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே தான் பூண்டு, பெருங்காயம், உப்பு சேர்க்க போகிறேன். பெருங்காயம் ஏன்னா கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால் பூண்டு பெருங்காயம் உப்பையும் இந்த சூட்லேயே போட்டு வறுத்துக்கலாம். இதை நம்ம எள்ளோட சேர்த்துக்கலாம். எள்ளை மட்டும் தனியாக வறுத்து கொட்டிக்கோங்க, அதை கடைசியில் சேர்த்து ஒரு சுற்று தான் சுத்த போகிறோம். இந்த பூண்டு இதெல்லாம் கடைசியில் சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இது தனியாக வறுத்து கொட்டிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஆறணும், ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது, நல்லா ஆற விட்டுருங்க. சூட்டோடு அரைக்கக்கூடாது, அது கொஞ்சம் நமுத்த மாதிரி ஆகிடும். நல்லா அந்த தட்டை தொட்டு பாருங்கள், நல்லா சூடு ஆறி இருக்கணும் பாருங்கள். இப்படி கையில் உடைச்சாலே நல்லா பொடியாக நுணுங்கணும், அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். இதை வறுக்கிறது தான் அந்த பொடியோட டேஸ்டே இருக்குது. நல்லா மிக்சி வந்து ஈரமே இல்லாமல் ட்ரை மிக்சியாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சக்கப்புறம்
இப்போ எள்ளு பூண்டு பெருங்காயம் உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தனியாக சேர்த்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கரகரப்பாக சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு நைஸாக பிடிக்கும், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீன் கலரில் அந்த கருவேப்பிலை போடுறதுனால அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்னும் ஒரு மாதம் எங்களுக்கு வரும். நல்லா இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர் டைட் பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். இது எல்லோருக்கும் பிடிச்சமான, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொடி. காலையில் டிஃபன் கட்டணுன்னா டக்குன்னு ஒரு இட்லியை ஊற்றி நம்ம அந்த பொடி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.